ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் 22 மற்றும் 23 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதி நீங்கள் பயனடையலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி இன்று ஒரு தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்லினுடைய மூளையாக செயல்படுவது எது அப்படின்னு சொன்னால் உட்கரு. செல்லினுடைய மூளையாக செயல்படுவது உட்கரு. செல் பகுப்பிற்கு உதவுவது எது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரியோல். செல் பகுப்பிற்கு உதவுவது சென்ட்ரியோல். இரு சொற்பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காஸ்பர்டு பாகின், 1623. இரு சொற்பெயருடன் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் காஸ்பர்டு பாகின், 1623. தற்கால வகைப்பாட்டியலுடைய தந்தையாக கருதப்படுவர் யார் அப்படின்னா கரோலர் லினேயஸ். சரிங்களா, தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படும் நோய் எது அப்படின்னா ஆந்தராக்ஸ். பிரித்தெடுப்பவருடைய நோய் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொன்னால் ஆந்தராக்ஸ். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் 22 உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்பட்ட தினம் ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு எர்த் டே. உலக புவி நாள், உலக புவி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்த புவியை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்த பூமியானது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டதல்ல. இம்மனிதனோடு இணைந்து இந்த பூமியில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பூமி அப்படிங்கிறது சொந்தமானது. நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நாம் இந்த பூமியை பாதுகாப்பான முறையில் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் புவியை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான தினமாக ஆண்டுதோறும் உலக புவி தினம் ஏப்ரல் 22 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான இந்த தினத்தினுடைய கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட். இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட். சரிங்களா, முதல்ல பார்த்த தகவல் உலக புவி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் 22. அடுத்த நாள் பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு புக் அண்ட் காப்பி ரைட்டு ஏப்ரல் 23 இன்றைய தினம் அனுசரிக்கப்படும். அதாவது உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். வாசிப்பு தான் ஒரு மனிதன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அறிவில் சிறந்தவங்களாக மேம்படுத்தக்கூடிய, அதாவது உலகினுடைய பல்வேறு விஷயங்களை நாம் எதன் மூலமாகத்தான் தெரிந்துகொள்ளலாம்னா பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த புத்தகங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இன்ன பிற விஷயங்களை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்களை வாசிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான இந்த தினத்திற்கான கருப்பு என்ன அப்படின்னு சொன்னா ரீட். சோ யூ நெவர் ஃபீல் அலோன். சரிங்களா, நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்குமே நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத மையமாக வைத்து இந்த ஆண்டுக்கான இந்த தீம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ரைட், அப்போ நம்ம ரெண்டாவது பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் ரீட் சோ யூ நெவர் ஃபீல் அலோன். சரிங்களா, ரைட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பேரவை செய்திகள். அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருது, நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளையும் நம்ம பேரவை செய்திகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம இங்கே ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்குறோம். அதில் முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது தமிழ்நாட்டினுடைய அனைத்து சட்டப்பேரவை, அதாவது ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னைக்கு அருகில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் மிக பெரிய, அதாவது சர்வதேச தரத்தில் பல விளையாட்டுகளுக்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதை அறிவிப்பு செஞ்சுருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வட சென்னை பகுதியில் குத்துச்சண்டை, நம்ம சார்பட்டா பரம்பரை படமெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட சென்னை பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்துச்சண்டையில் சிறப்பாக காட்டப்படும். அந்த அடிப்படையில் நவீன காலத்திற்கு ஏற்ப குத்துச்சண்டை மைதானம், அதாவது ஒரு விளையாட்டு அரங்கம் எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் வட சென்னை பகுதியில் அமைக்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இன்றைய காலகட்டத்தில் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெறக்கூடிய அரசு பெண் ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் 9 மாதங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம முதல்ல சட்டப்பேரவையில் ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலையும் என்ன அப்படின்னு சொன்னால் விளையாட்டு
சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட இருக்குது. சென்னையில் சர்வதேச தரத்தில் பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் உருவாக்கப்பட இருக்குது. வட சென்னையில் அதிநவீனமான குத்துச்சண்டை விளையாட்டு வளாகம் உருவாக்கப்பட இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாடகை தாய் மூலமாக குழந்தை பெறக்கூடிய மகளிருக்கும் அரசு பெண் ஊழியர்களுக்கும் 9 மாதங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுது அப்படிங்கிற தகவலை பார்த்து, இதுபோக இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விதி 100 தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இனி வரக்கூடிய அதாவது இந்த ஆண்டிலிருந்து நவம்பர் 1 உள்ளாட்சி தினமாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியார். இது ஏதோ புதிதாக உருவாக்கப்பட்ட தினம் அப்படிலாம் இல்லை. இது ஏற்கனவே 2007 to 2010 அப்போதைய திமுக அரசால் அனுசரிக்கப்பட்ட ஒரு தினம். அதுக்கடுத்து அதிமுக ஆட்சியில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கொண்டாடப்படாமல் இருந்துச்சு. இப்போ மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டிலிருந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நவம்பர் 1 உள்ளாட்சி தினமாக அனுசரிக்கப்பட இருக்குது. அதாவது மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் நடைபெறக்கூடிய திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, உள்ளாட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் என்ன செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உள்ளாட்சி தினத்தை அனுசரிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டுக்கு தற்சமயம் 4 கிராம சபை கூட்டங்கள் என்ன செய்யப்பட்டு வருதுன்னா நடத்தப்பட்டு வருகிறது. இனி வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து இந்த கிராம சபை கூட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நடைபெற இருக்குது அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அறிவிப்பு செஞ்சுருக்காரு. சரிங்களா, ஏற்கனவே ஆண்டுக்கு 4 நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டங்கள் இனிமே ஆண்டுதோறும் 6 நடைபெற இருக்குது. ஏற்கனவே நடைபெறக்கூடிய தினங்கள் என்ன நமக்கு நன்றாக தெரியும். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம். இந்த 4 தினங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்று வந்து, எக்ஸ்ட்ராவா 2 தினங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மேலே பார்த்தோம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் அனுசரிக்கப்பட இருக்குன்னு சொல்லி, இப்போ இந்த 2 தினங்களும் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆட்ஸ் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் 4 கிராம சபை கூட்டங்கள் நடந்து இன்னும் 6 நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, என்ன ரைட். அப்போ முதல்வருடைய அறிவிப்பில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், 6 கிராம சபை கூட்டம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆண்டுதோறும் என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உத்தமர் காந்தி கிராம ஊராட்சி விருது வழங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த விருது முன்னர் வழங்கப்பட்டு வந்துச்சு, இடையில நிப்பாட்டப்பட்டுச்சு, இப்போ மீண்டும் என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வழங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 37 ஊராட்சி கிராம ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தலா 10 லட்ச ரூபா பரிசு தொகையோட இந்த விருதும் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்த்த ஹோல் என்ன அப்படின்னு சொன்னால், சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு உத்தமர் காந்தி கிராம ஊராட்சி விருது வழங்கப்பட இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 600 ஊராட்சிகளில் முதல் கட்டமாக என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிராம செயலகங்களை உருவாக்க இருக்கிறாங்க. கிராம செயலகம் அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்கள் ஒரே வளாகத்துக்குள்ளே செயல்படக்கூடிய அந்த அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் கிராம செயலகம். ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்துக்குன்னு சொல்லி நிறைய அரசு அலுவலகங்கள் இருக்கும். கிராம நிர்வாக அதிகாரி விஏஓக்கான ஆஃபீஸ் இருக்கும், அதே போல் கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கான அரங்கம் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே வளாகத்துக்குள்ளே என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு வர இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 600 ஊராட்சிகளில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம செயலகங்கள் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா ரைட். இப்போ நம்ம இந்த 2வது பாயிண்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பேரவையில் அறிவிக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான கொள்கை முடிவுகளை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா ரைட். அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், திருக்குறள் ஓவிய கண்காட்சி. இது எங்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது மாணாக்கர் மத்தியில் திருக்குறள் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், குறளோவிய போட்டின்னு சொல்லி ஒரு போட்டி ஒன்று தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க 1000+ மாணாக்கர்கள் கலந்து கொண்டு திருக்குறளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஓவியங்களை வரைஞ்சாங்க. சரிங்களா, அந்த ஓவியங்களில் ஒரு 365 ஓவியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு காலன்றாகவும் வெளியிடப்பட்டிருக்குது. இப்போ அதில் அந்த சிறப்பான ஓவியங்களை காட்சிப்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குறள் ஓவிய திருக்குறளுக்கான அந்த ஓவிய கண்காட்சியை சென்னையில் அண்ணா நினைவு நூற்றாண்டு அந்த நூலகத்தில் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் அதை தொடங்கி வச்சாங்க. இப்போ இந்த நிகழ்வுகளில் நடிகர் சிவகுமார் இருக்கிறார்ல, அவர் திருக்குறள் குறித்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன நூல் அப்படின்னு சொன்னால், திருக்குறள் 50. சரிங்களா, திருக்குறளை மையப்படுத்தி அந்த நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலும் வெளியிடப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குறளோவிய போட்டியில் மாணாக்கர்களால் வரையப்பட்ட அந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தி திருக்குறளுக்கான ஓவிய கண்காட்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அந்த நிகழ்வுகளில் நடிகர் சிவகுமாரால் திருக்குறள் திருக்குறளை மையமாக வைத்து எழுதப்பட்ட திருக்குறள் 50 அப்படிங்கக்கூடிய நூலும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா,
நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் நமக்கு நன்றாகவே தெரியும். செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட் இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் மகாபலிபுரத்தில் ஜூலை இறுதியில் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். இப்போ இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த குழுவில் தலைமைச் செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லி சேரக்குறைய ஒரு 24 உறுப்பினர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள். சரிங்களா, என்ன இப்போ இதை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்களில் ஒருவர் கவிஞர் கலாப்ரியா. சரிங்களா, என்ன இவர் ஒரு சிறந்த கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், நாவல் எழுதியிருக்கார். சற்றேறக்குறைய 40க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். தமிழனுடைய ஆகச்சிறந்த ஒரு மூத்த எழுத்தாளர் பெருமக்களில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ இவருடைய எழுத்துலக சேவை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழரசி அறக்கட்டளை மற்றும் ஜேஎம்பி குரூப் அப்படிங்கூடிய நிறுவனம் இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜீரோ டிகிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஜீரோ டிகிரி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை இவருக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது 1.5 லட்சம் ரூபா பரிசு தொகை பெருமானம் உடையது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ரைட். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்கள் ஒருவரான கவிஞர் கலாப்ரியா அவர்களுக்கு ஜீரோ டிகிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பிரிட்டன் பிரதமருடைய இந்திய பயணம். சரிங்களா, பிரிட்டனுடைய தற்போதைய பிரதமராக இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் போரிஸ் ஜான்சன். இவர் இதற்கு முன்னாலே பல தடவை இந்தியா வருவதற்கான முயற்சிகளில் இருந்தார். சில நேரங்களில் கொரோனா பேண்டமிக்காக இருந்துச்சு, ஒரு சில நேரங்கள் அவருக்கே கொரோனா வந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளால் அவரால் இங்கே வர முடியலை. இப்போ சர்ச்சமே என்ன பண்ணியிருக்காருன்னா 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்திருந்தார். சரிங்களா, இவர் வந்த முதல் நாள் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் சுற்றுப்பயணம் அமைஞ்சிருந்துச்சு இவருக்குது. அதாவது இவர் வந்து இறங்கினதே குஜராத்தில் தான். அதாவது ஒரு பிரிட்டன் பிரதமர் டைரக்டாக குஜராத் வருவது இதுதான் முதல் தடவை. அதே போல குஜராத்தில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தாரு. அதில் மிக முக்கியமாக காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமம் போய் அந்த ராட்டையில் நூலெல்லாம் நூற்றாரு. அதே போல மகாத்மா காந்திக்கு நினைவஞ்சலாம் செலுத்தினாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் ஒருவர் முதல் முறையாக சபர்மதி ஆசிரமம் வந்தது இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல குஜராத்தில் நிறைய தொழிலதிபர்களை சந்தித்து பேசினார். குறிப்பாக அதானி குழுமத்தினுடைய தலைவராக கௌதம் அதானியை சந்தித்து பேசினார். அதற்கு அடுத்த நாள் முதல் நாள் குஜராத், ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். வழக்கம் போல் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. பிரதமருடைய பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே தயாரிப்பும் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு நிறைய உதவிகரமாக இருப்பதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து டிஸ்கஸ் செய்யப்பட்டுச்சு. உக்ரைன் போர் நிலவரம், அதே மாதிரி இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தகத்தில் வரி இல்லாமல் வர்த்தகம் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதுன்னு சொல்லி பல விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு 6 ஒப்பந்தங்கள் என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் கையெழுத்தாகிருக்கு. அதில் ஒரு 2 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்திய அணுசக்தி துறைக்கும் பிரிட்டன் எரிசக்தி துறைக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்குது. அதே போல் இந்திய வெளியுறவுத்துறைக்கும் காமன்வெல்த் மேம்பாட்டு அலுவலகத்துக்கும் இடையே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வேற ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக 6 ஒப்பந்தங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கையெழுத்தாகிருக்கு. சரிங்களா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். முதல் நாளில் முழுக்க முழுக்க குஜராத் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். 2 நாள் டெல்லியில் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட பல்வேறு மிக முக்கியமான நபர்களை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமாக இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு 6 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் குடிமை பணிகள் திருவிழா. நம்ம ஏற்கனவே April 21 பார்த்துருப்போம். இந்தியாவில் சிவில் சர்வீஸ் டே அனுசரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பிரதமர் அவர்களால் இந்தியா முழுக்க சிறப்பாக செயல்பட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தின பல மாவட்ட நிர்வாகங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு 16 விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இங்கே நாம் ஒரு சில மிக முக்கியமான மாவட்ட நிர்வாகங்கள் எதற்காக விருதுகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். பேப்பரில் கொடுத்துருந்த அடிப்படையில். சரிங்களா, ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தை அமைந்திருக்கக்கூடிய சித்தார்த் நகர் ஒரு விருது வாங்கியிருக்கிறாங்க. எதற்காக விருது பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் காலா நமக் அப்படிங்கக்கூடிய அரிசி உற்பத்தியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக. சரிங்களா, காலா நமக் அரிசி உற்பத்தி சிறப்பாக செயல்பட்டதற்காக சித்தார்த் நகர் உத்தரப்பிரதேசம் விருது வாங்கியிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கானா உற்பத்தி, மக்கானா அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாமரை விதை இருக்கு இல்லையா, அதாவது தாமரை பூவினுடைய அந்த இலை பார்த்துருப்போம், அந்த இலையிலிருந்து ஒரு காய் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க, அந்த தாமரை விதைன்னு சொல்கிறாங்க. இந்த விதையை உணவுப் பொருளாகவும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக பீகார் போன்ற ஒரு சில வட இந்திய மாநிலங்களில் இது மருத்துவத்தில் மற்றும் இன்ன பிற விஷயங்களையும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக
நவராத்திரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விரதம் இருந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடாகவும் இந்த தாமரை விதைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான அது மக்கானா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுகிறது. அந்த உற்பத்தியில் சிறப்பாக விளங்கினதற்காக பீகாரினுடைய தர்பங்கா மாவட்டத்திற்கு நிர்வாகத்துக்கு என்ன கிடச்சிருக்குன்னா விருது கிடச்சிருக்குது. அதே போல் இணையவழி பண பரிவர்த்தனையை ஊக்குவித்ததற்காக வாரணாசியில் உத்தரப்பிரதேசம் என்ன செஞ்சிருக்குன்னா விருது பெற்றிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருவோர வியாபாரிகளுக்கான இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்வநிதி திட்டம். இதை சிறப்பாக செயல்படுத்தினதுக்காக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆனந்த்நாக் அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் விருதை பெற்றிருக்கு. சரிங்களா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமைப்பணிகள் தினத்தை முன்னிட்டு பிரதமரால் வழங்கப்பட்ட விருதுகளை பார்த்தா இதில் ஒரு 4 மாவட்ட நிர்வாகங்கள் என்னென்ன விஷயத்திற்காக விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதில் முதல்ல நம்ம பார்த்தா காலா நமக்கு அரிசி உற்பத்தி சித்தார்த் நகர் உத்தரப்பிரதேசம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கானா உற்பத்தி பீகாரினுடைய தர்பங்கா மாவட்ட நிர்வாகம். இணையவழி பண பரிவர்த்தனை விஷயங்களுக்காக வாரணாசி. அதே போல் தெருவோர வியாபாரிகளுக்கான சுவநதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துனதுக்காக ஆனந்த்நாக் ஜம்மு. சரிங்களா, ரைட். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சீக்கிய குருக்களில் ஒருவரான சீக்கிய குரு தேக் பகதூரனுடைய 400th பிறந்த தினம் டெல்லியில் செங்கோட்டையில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த நிகழ்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வுகளில் சிறப்பிக்கக்கூடிய வகையில் 400th பிறந்த தினத்தை முன்னிட்டு சீக்கிய குரு தேக் பகதூரனுடைய நினைவு அஞ்சல் தலை மற்றும் 400 ரூபாய் மதிப்புடைய நினைவு காயின் வெளியிடப்படுச்சு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னென்னா சீக்கிய குருக்களில் ஒருவரான சீக்கிய குரு தேக் பகதூரனுடைய 400th பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நினைவு தபால் தலை அதே போல் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் அப்படி தகவல் யாருன்னா ராஜீவ்குமார் ராஜினாமா. யார் இந்த ராஜீவ்குமார் அப்படின்னா நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இருப்பவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ராஜீவ்குமார். 2017 ஆகஸ்டில் நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இப்போ இவர் தன்னுடைய பதவியை இந்த மாதத்திலிருந்து அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட ஓய்வு பெறுவதாக ராஜினாமா செய்வதாக என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாரு. அந்த அடிப்படையில் மே 1 நிதி ஆயோக்கினுடைய புதிய துணைத் தலைவராக யார் செயல்பட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுமன் கேபெரி செயல்பட இருக்கிறாரு. இந்த சுமன் கேபெரி பிரதமரனுடைய அந்த எக்கனாமிக் கவுன்சில் இருக்கு இல்லையா, பிரதமருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அந்த குழுவிலையும் இடம்பெற்றிருக்கிறாரு. இவர் இந்தியாவினுடைய மூத்த பொருளாதார ஆய்வறிஞர்களில் இவரும் ஒருத்தர். உலகினுடைய பல்வேறு வேர்ல்டு பேங்க் உட்பட பல்வேறு மிக முக்கியமான அமைப்புகளில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவர் நீண்ட பணி அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ராஜீவ்குமாரனுடைய ராஜினாமாவை அடுத்து புதிதாக நிதி ஆயோக்கினுடைய புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் துணைத் தலைவராக சுமன் கேபெரி நியமிக்க இந்தியாவினுடைய இரு பகுதிகளில் நடைபெற்ற ஒரு சில மாநாடுகளை பார்க்கறது முதல் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 48th அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு. இந்த மாநாடு யாரால் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் காவல்துறை ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் நடத்தப்படுது. அதாவது காவல்துறையில் அதிநவீனமான விஷயங்கள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி வரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய புதிய தொழில்நுட்பங்களை காவலர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு மத்திய பிரதேசத்தில் போபாலில் நடத்தப்பட்டுச்சு. இதில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய உள்துறை அமைச்சராக அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, முதல்ல நம்ம பார்த்த மாநாடு என்ன அப்படின்னு சொன்னால் 48th அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு எங்கே நடந்துச்சு, மத்திய பிரதேசத்தில் போபால். அதே போல் 2nd ஒரு மீட்டிங் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்ச்சுன்னா டிஃப் கனெக்ட் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் கனெக்ட் 2.0. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் உள்நாட்டை சார்ந்த நிறுவனங்கள் வெளிநாட்டை சார்ந்த நிறுவனங்கள் சொல்லி பலரும் இணைந்து ஒரு கண்காட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டெல்லியில் நடத்தினாங்க. அந்த கண்காட்சியோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் டிஃப் கனெக்ட். சரிங்களா, இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் இதை தொடங்கி வச்சு சிறப்புரையாற்றினார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ரைட். அப்போ நம்ம இங்கே 2 மாநாடு பார்த்தோம். 48th அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு, இது போபாலில் மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு. அடுத்து டிஃப் கனெக்ட் 2.0 எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு. சரிங்களா, அடுத்தா பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டோமெதசின் அப்படிங்கிறது ஒரு மருந்து. சரிங்களா, என்ன அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாக மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அதாவது இந்த மருந்து 1960களில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போது சென்னை ஐஐடியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு அதாவது டாக்டர் ராஜன் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆரம்ப கட்டமாக லேசான மிதமான பாதிப்பில் இருப்பாங்க இல்லையா, இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாராசிட்டமால் கொடுக்கறதுக்கு பதிலாக
இந்த மருந்தை கொடுத்தா இதனுடைய செயல்திறன் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட செய்தி நேச்சர் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய மேகசின்ல வெளியாயிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது பாராசிட்டமால் கொடுக்கப்பட்டவங்களை விட இந்த மருந்து கொடுக்கப்பட்டவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பதற்கான தேவை ஏற்படல. பாராசிட்டமால் பல நாட்களாக குணப்படுத்தும், ஆனா அதற்கு முன்னதாகவே இந்த மருந்து குணப்படுத்திடுது அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். அப்ப நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கொரோனாவால ஆரம்ப கட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய லேசான பாதிப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாராசிட்டமால் செயல்படுவதை விட இன்டோமெதசின் ரொம்ப அற்புதமாக செயல்படுது அப்படிங்கிறத சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் அப்படியே தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து நாட்டிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மேகசின் என்ன அப்படின்னு சொன்னால் விஸ்டன். விஸ்டன் அப்படிங்கிறத கிரிக்கெட்டினுடைய பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிரிக்கெட் துறை சார்ந்த ஒரு பழமையான மேகசின் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விஸ்டன். இந்த விஸ்டனில் பெயர் வாங்குறது, அதில் நம்மளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னாலே அந்த கிரிக்கெட் வீரருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமையும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் விஸ்டன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், கடந்த ஆண்டை மதிப்பீடாக வைத்து ஒரு 5 கிரிக்கெட்டர்ஸை கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் த இயராக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், 5 கிரிக்கெட் வீரர்களை ஆண்டினுடைய சிறந்த வீரர்களாக இது தேர்ந்தெடுத்திருக்குது. அந்த பட்டியலில் இந்தியாவிலிருந்து 2 வீரர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா. சரிங்களா, பும்ராவும் சர்மாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து இந்த 5 வீரர்களுக்கான பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் நியூசிலாந்து நாட்டை சார்ந்த டிவான் ஹான்வே, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஆலி ராஃபின்சனும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இதில் தென்னாப்பிரிக்காவை சார்ந்த வீராங்கனையான டேன் வான் ஹெர்க்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 சிறந்த வீரர்களுடைய பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, இந்த 5 வீரர்கள் போக இந்த மேகசின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், டெஸ்ட்டில் ஒரு சிறந்த வீரர், T20 ஒரு சிறந்த வீரர், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு 3 மிக முக்கியமான வீரர்களை பட்டியலிட்டிருக்குது. அந்த அடிப்படையில் உலகினுடைய முன்னணி கிரிக்கெட் வீரர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தினுடைய முன்னாள் கேப்டனான ஜோ ரூட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கிரிக்கெட்டில் உலகினுடைய முன்னணி கிரிக்கெட் வீரருக்கு பதிலாக வீராங்கனை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவை சார்ந்த லிசல்லி, இந்தியாவோட நடைபெற்ற அந்த மேட்சில் இவங்க சிறப்பாக செயல்பட்டதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் உலகினுடைய முன்னணி கிரிக்கெட் வீரர் T20 யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானை சார்ந்த முகமது ரிஸ்வான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரியா, இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா, விஸ்டன் மேகசின் ஒரு 5 நபர்களை ஆண்டினுடைய சிறந்த கிரிக்கெட்டர் ஆஃப் த இயராக தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்த்தோம். அவங்க யார் அப்படின்னா ரோஹித் சர்மா, பும்ரா, டிவான் கான்வே அண்ட் ஆலி ராஃபின்சன் அண்ட் டேன் வான் நிஹர். அடுத்து வந்து டெஸ்ட்டில் ஒரு நாளில் T20 சிறந்த வீரர் யாருன்னா, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட், ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் லிசல்லி வீராங்கனை, அடுத்து T20 பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வானை பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்து நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில தினங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், மங்கோலியாவில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருதுன்னு சொல்லி, இதில் வெவ்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில பிரிவுகளில் வீராங்கனைகள் பெற்ற பதக்கங்களை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்தியாவுடைய அன்ஷு மாலிக் 57 கிலோ எடை பிரிவில் வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அதே போல் ராதிகா 65 கிலோ பிரிவில் வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெள்ளி கைப்பற்ற சரிதாமோர் 59 கிலோவில் வெண்கலமும், சுஷ்மா சோஹின் 55 கிலோவில் வெண்கலமும் கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, ரைட். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல், மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் மல்யுத்த போட்டி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஷு மாலிக் அண்ட் ராதிகா வெள்ளி கைப்பற்றியிருக்கிறாங்க, சரிதாமோர் அண்ட் சுஷ்மா சோஹின் வெண்கலம் கைப்பற்றி இருக்கிறாங்க. சரியா, அடுத்த நம்ம ஒரு புத்தகம் பார்க்குறோம், புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால், த பாய் ஹூ ரோட் எ கான்ஸ்டியூஷன் எ பிளே ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சரிங்களா, அதாவது அம்பேத்கர்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்தியாவுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்களில் ஒருவரும், குறிப்பாக வழக்கறிஞராகவும் சட்டங்கள் குறித்து நிறைய நூல்கள் எழுதினவரும், அதே போல் மனித உரிமைகள் குறித்து நிறைய நூல்கள் எழுதினவருமான ராஜேஷ் தல்வார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த நூல் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, அம்பேத்கர்னுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நூல் வெளியாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல், அம்பேத்கர்னுடைய குழந்தை கால பருவத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு புத்தகம் ஒன்று ராஜேஷ் தல்வாரால் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், த பாய் ஹூ ரோட் எ கான்ஸ்டியூஷன். சரியா, ரைட். நம்ம ரீகேப்பாக இருக்கிற ஆரம்பத்தில் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால், April 22 உலகளாவிய அளவில் புவியை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வுக்கான வேர்ல்டு எர்த்டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், April 23 புத்தக வாசிப்பு குறித்த விழிப்புணர்வுக்கான வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், ரீட் சோ யூ நெவர் ஃபீல் அலோன். சரியா,
அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னா பேரவை செய்திகள்ல ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். அதுல அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட இருக்கு. சென்னையில சர்வதேச தரத்துல பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் உருவாக்கப்பட இருக்குது. வட சென்னையில நவீன காலத்திற்கேற்ப அதிநவீனமான குத்துச்சண்டை விளையாட்டு வளாகம் உருவாக்கப்பட இருக்குது. அடுத்து வாடகை தாய் மூலம் குழந்தை பெறக்கூடிய அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பாக 9 மாதங்கள் விடுப்பு வழங்கப்பட இருக்குது. அடுத்து நவம்பர் 1 தேதி இனி வரக்கூடிய காலங்களில் உள்ளாட்சி தினமாக அனுசரிக்கப்பட இருக்குது. நம்ம ஆண்டுக்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடைபெற இருக்கு. அதுல மார்ச் 22 பிளஸ் நவம்பர் 1 எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்பட்டிருக்குது. அடுத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு உத்தமர் காந்தி கிராம ஊராட்சி விருது வழங்கப்பட இருக்குது. அடுத்த 600 ஊராட்சிகளில் முதல்கட்டமாக கிராம செயலகங்கள் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா குரலோவிய போட்டியில வெற்றி பெற்ற அந்த பங்கெடுத்த பல்லாயிரக்கணக்கான மாணாக்கர்களோட ஓவியங்களை சிறந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா சென்னையில் அண்ணா நினைவு 100ஆண்டு நூலகத்தில் ஒரு திருக்குறள் ஓவிய கண்காட்சி நடைபெற்று அதை அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தா இந்த நிகழ்வுகளில் சிவகுமார் எழுதின திருக்குறள் 50 அப்படிங்கிற நூல் வெளியிடப்பட்டிருக்குது. அடுத்து சென்னையில் நடைபெறக்கூடிய ஒலிம்பியாட் போட்டிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இதில் 24 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த குழுவுக்கான தலைவராக முதலமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து 0 டிகிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருது வந்து யாரால் வழங்கப்பட்டதுன்னா தமிழரசு அறக்கட்டளை அண்ட் JMP குரூப். இந்த விருது தமிழுடைய மூத்த கவிஞர் பெருமக்கள் உடன் கவிஞர் கலாப்ரியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்து அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டன் பிரதமர் 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருந்தார். இல்லை முதல் நாள் குஜராத் ஃபுல்லாக சுற்றி பார்த்தார். அதில் காந்தி ஆசிரமத்துக்கு சபர்மதி ஆசிரமத்துக்கு போனார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாது. ஸோ 2 நாள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இரு தரப்புக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்ற 6 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் நடைபெற்ற குடிமை பணி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வுகளில் காலா நமக்கு அரிசி உற்பத்தியில் சிறந்து விளங்கினதுக்காக சித்தார்த் நகர் உத்தரப்பிரதேசத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் மக்கானா உற்பத்தியில் சிறந்து விளங்கினதற்காக தர்பங்கா பீகாருக்கும் விருது வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இணையவழி பணப்பரிவர்த்தனையை மேம்படுத்தியதற்காக வாரணாசிக்கு விருது வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் தெருவோர வியாபாரிகளுக்கான சுவநிதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக ஜம்முவினுடைய ஆனந்த்நாக் மாவட்ட நிர்வாகத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக்கிய குருக்களில் ஒருவரான குரு தேக் பகதூருடைய 400வது பிறந்தினத்தை முன்னிட்டு பிரதமர் அவர்களால் சிறப்பு தபால் தலை சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக நிதி ஆயோகனுடைய துணைத் தலைவராக கூடிய ராஜீவ்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கார். அவருக்கு பதிலாக புதிய துணைத் தலைவராக சுமன் கே பெரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து 48வது அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு போபால நடைபெற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வச்சாரு. அதே போல டெஃப் கனெக்ட் அப்படிங்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான அந்த மாநாடு புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தொடங்கி வைக்கப்படுச்சு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாராசிட்டமால் செயல்படுவதை விட இண்டோமெதசின் அப்படிங்கக்கூடிய அந்த மருந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவதாக சென்னை ஐஐடியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்து கிரிக்கெட்டுடைய பைபிளாக வர்ணிக்கப்படக்கூடிய விஸ்டன் மேகசின் இந்த ஆண்டினுடைய சிறந்த கிரிக்கெட்டர்ஸ் 5 நபரை தேர்ந்தெடுக்கிறார். இல்லை இந்தியாவிலிருந்து ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா இடம்பிடிச்சிருக்காங்க. நியூசிலாந்தினுடைய டிவான் கன்வே, இங்கிலாந்தினுடைய ஆலி ராஃபின்சன், அதே போல் தென்னாப்பிரிக்காவினுடைய டேன் வான் நிகருக்கு இடம்பிடிச்சிருக்காங்க. அடுத்து டெஸ்ட்ல சிறந்த வீரராக ஜோ ரூட் இங்கிலாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாளில் சிறந்த வீராங்கனையாக தென்னாப்பிரிக்காவினுடைய லிசல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. T20 சிறந்த வீரராக பாகிஸ்தானுடைய முகமது ரிஸ்வான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் அன்சுமாலிக் 57 கிலோவில் எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கமும், ராதிகா 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளியும், அதே போல சரிதாமூர் 59 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலமும், சுஷ்மா சோஹியன் 55 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலமும் கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜேஷ் தல்வார் அப்படிங்கிறவரால் ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அம்பேத்கருடைய இளமை பருவத்தை மையமாக வச்சு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. புத்தகத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் த பாய் ஹூ ரோட் ஏ கான்ஸ்டியூஷன் எ பிளே ஃபார் சில்ட்ரன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்து நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைய தினம் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.